இப்போ ஆடியோ எப்படி இருக்கு சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கிறேன் கைஸ். இப்போ ஆடியோ உங்களுக்கு கேட்குதா? இன்னும் கேள்வி இருக்கிறேன் கைஸ். நீங்கள் ஆடியோ கேட்குதா கைஸ்? ஆடியோ கேட்குதா கைஸ்? ஆடியோ கேட்குதா கைஸ்? ஆடியோ கேட்குதா கைஸ்? ஆடியோ கேட்குதா? நான் போட்டு போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் செங்கை வாசி வ்ளாக். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கேப்க்கு அப்புறமா ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ நான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சு போயிட்டே இருந்து. ஸோ எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். ஸோ இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன பிராண்ட், அது பட்ஜெட் என்ன, அண்டு அதோட டெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும்போது வாங்க வீடியோ போகலாம். அதுக்கு பாதி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய ரோட் வயர்லெஸ் கோ டு மைக்ரோஃபோன். பார்க்கவே தமாதண்டாக இருக்குங்க. இதோட காஸ்ட் என்ன தெரியுமா அப்படின்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா கடைசியாக சொல்கிறேன். வயர்லெஸ் கோ டு டூயல் சேனல் வயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம் ப்ராடியஸ் அட் லாஸ்ட். பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒயர்லெஸ் மைக் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலுக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சரி அப்கிரேட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி தான் பண்ணது. அட் லாஸ்ட் மைக்ரோஃபோன் நம்ம கைக்கு வந்தாச்சு. ஸோ இது இப்போ அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம் மக்களே. ஆர் யூ ரெடி? ரெடினா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் என்ன மைக் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், எல்லாருக்குமே டவுட் இருக்கும். ஸோ நான் என்ன இப்போ மைக் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா போயா பை M1 மைக். ஸோ எல்லா காமனான க்ரியேட்டர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வாங்குகிற மைக் எதுன்னு பார்த்தீங்கன்னா போயா பை M1. ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மைக் அது. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆகிட்டே இருக்கும், 700 to 800, பட் அதுக்குள்ளே தான் இருக்கும். பட் பட்ஜெட் மைக்கு. அண்ட் இப்போ நீங்கள் கேட்டிருக்க ஆடியோ பார்த்தீங்கன்னா போயா பை M1னோட ஆடியோ தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த வீடியோட எண்ணில் பார்த்தீங்கன்னா ரோட் வயர்லெஸ் கோ டூவோட ஆடியோ வந்து கண்டிப்பாக கேட்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அழகாக ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹியர் வி கோ, இதோ வந்து விட்டது கைஸ். ஸோ நம்ம மைக்கை வந்து எடுக்க போகிறேன். டன் 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 அப்பா அப்பப்பா இந்த டப்பா வாரமாக வச்சிடலாம். இருங்க, ஒரு ஷோ கேஸ் மாதிரி வச்சு விட்டுறலாம். அட் லாஸ்ட் ஒரு பட்ஜெட், மிகப்பெரிய பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட், மைக்ரோஃபோன் ஒயர்லெஸ். டன் 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 இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2 டிரான்ஸ்மீட்டர் அண்ட் 1 ரிசீவர் கொண்ட மைக் இது. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது இதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடலாம். ஆல் ரைட். ஸோ நம்மளுடைய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிட் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அழகாக நம்மளுடைய ஒயர்லெஸ் கோ டு மைக்கு, அப்புறமா யூஎஸ்பி கேபிள்ஸ் அண்ட் குட்டி அழகாக பார்த்திங்கன்னா ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் பார்த்திங்கன்னா மைக்கை வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு குட்டி பவுச். ஸோ நம்ம கேரி பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு குட்டி பவுச் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அழகாக வெறும் 3 மைக்கு போட்டுட்டு அழகாக நம்மளுடைய கேமரா பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஷூட்ஸ் போகிறப்ப. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, ரோட் வயர்லெஸ் கோ டு குயிக் ஸ்டார்ட் கைடு. இதெல்லாம் என்னென்னு சொல்ல போனோன்னா அப்புறமா பார்த்துக்கலாம். யூசர் மேனுவல் இருக்குது, யூசர் மேனுவலில் நம்ம அது வாரமாக வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம மைக்கு தாங்க. இங்கே பாருங்கள், 3 மைக் இல்லை, 2 டிரான்ஸ்மீட்டர் அண்ட் 1 ரிசீவர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் மைக்கோட டிரான்ஸ்மீட்டர்ஸ். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் போயிட்டு இருக்கு, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய அவுட்டோர் ஷூட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இன்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 2 மைக் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்காக 2 டிரான்ஸ்மீட்டர் உள்ள மைக் வந்து வாங்கியாச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவர். ஸோ இதுதாங்க ரிசீவர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிசீவர் இது தான். ஸோ ரிசீவரை வந்து இப்போ ஃபஸ்ட் நம்ம ஆன் பண்ணிடலாம் கைஸ். ஆன் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட ரிசீவர் வந்து ஆன் ஆயிடுச்சு. ரிசீவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜில் இருக்குது இப்போதைக்கு. ஸோ ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன் நான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைக்ஸ் வந்து டிரான்ஸ்மீட்டர் வந்து ஆன் பண்ணிடுறேன். அட் அ டைமில் ரெண்டுமே நம்ம ஆன் பண்ணிடலாம் கைஸ். மினுக் மினுக் நம்மளோட டிரான்ஸ்மிட்டர் ரெண்டுமே ஆன் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜில் இருக்குது.
ஸோ இதோட சார்ஜ் இண்டிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசீவர்லையுமே தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ரிசீவரில் கூட நமக்கு வந்து அந்த இண்டிகேஷன் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு சார்ஜ் இருக்குது, எந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்றது. ஸோ ரெண்டுமே ஆன் ஆயிடுச்சு. ஸோ மைக் பார்த்தீங்கன்னா அப்புறம் வின்சீல் கொடுத்துருக்காங்க. ஸோ மூணு வின்சீல், அடிஷ்னலாக ஒரு வின்சீல் இருக்குது. ஸோ வி கேன் யூஸ் இட். இப்போ காற்று பயங்கரமாக அடிக்குது, அவுட்டோர்லாம் ஷூட் பண்ணிகிட்ருக்கீங்க, விண்டு பயங்கரமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வின்சீல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சமயத்தில். ஸோ வின்சீல் போட்டு பார்க்கலாம், போட்டாமல் ஆடியோ டெஸ்டிங் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவையும் மைக்ரோஃபோனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிள். ஸோ இந்த கேபிள் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட மூணு யூஎஸ்பி கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, சி டைப். ஸோ இதுதாங்க நான் ஒரு பிரச்சனையாகவே பார்த்தேன் ரோட் ஒயர்லெஸ் போட்டு மைக்கில். சார்ஜ் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் கேஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் எனக்கு ரெஃபர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தனித்தனியாக நம்ம சார்ஜ் போடணும். மூணு சி டைப் கேபிள் இருக்குது நம்மக்கிட்ட, மூணுத்தையும் போட்டு அப்படியே சார்ஜ் போட்டால் பார்க்குறதே ரொம்ப கிளம்சியாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க சார்ஜிங்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது கேஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த கேஸ் எல்லாமே கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ இதுதான் ஒரு குட்டி அண்ட் குயிக் அன்பாக்சிங் இந்த மைக்ரோஃபோன். ஸோ இதை பற்றி நான் இன்னும் ஃபுல்லாக யூஸ் பண்ணலை. ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம ஆடியோ எப்படி கேட்குதுன்னு மட்டும் பார்த்துட்டு இதை வந்து நம்ம குயிக்காக டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ மட்டும்தான், ரிவ்யூ கிடையாது. நானே இன்னும் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணி பார்க்கல. ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் வரும். ஸோ இப்போ டெஸ்டிங் போயிடலாமா? ஆல் ரைட். ஸோ இப்போ நாம் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா போயா பை M1 மைக்கோட ரோட் ஒயர்லெஸ் கோ டு மைக்கை வந்து இப்போ டெஸ்டிங் பண்ணிடலாம் மக்களை. இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க ரா ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா போயா பை M1 ஆடியோ தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் ஸ்விட்ச் ஆன் பண்ண போகுது என்னென்னா ரோட் ஒயர்லெஸ் கோ டு மைக். ஸோ இப்போ போயாவில் கேட்டுட்ருக்கேன். இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க டிஃப்ரென்ஸ்க்காக. இப்போ பார்த்தீங்கன்னா காற்று நல்லா அடிச்சுட்ருக்கு. ஸோ லைட்டாக காற்றடிக்க ஆரம்பிக்குது. ஸோ விண்டுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வின்சீல் போடல நான். ஸோ வின்சீல் போட்டால் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம ஒயர்லெஸ் கோ டூவில் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து நான் பேசாமல் கொஞ்சம் நேரம் போயால் அப்படியே அமைதியாக இருக்கேன். ஸோ எந்தளவுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாமே அட்ராக்ட் பண்ணுது நம்ம பார்க்கலாம். காற்றடிக்குது, பேர்ட்ஸோட சத்தம் கேட்குதா கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். போதும் போதும், ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்காங்க நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒயர்லெஸ் கோ டூ மைக்க டெஸ்ட் பண்ணுறோம் கைஸ். ஆல் ரைட். ஸோ இப்போ வந்து ரோட் ஒயர்லெஸ் கோ டூவை நான் வந்து ப்ளக்இன் பண்ணிட்டேன். ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ஆடியோ கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த ஒயர்லெஸ் மைக்கோட ஆடியோ எந்தளவுக்கு உங்களுக்கு கேட்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் டெஸ்ட் பண்ணலை. ஸோ கீழே போயிட்டு தான் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், ஏன்னா புது மைக்கு. ஸோ ஆடியோ நல்லா கேட்கணும் அப்படின்றத தான் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதை வந்து நான் இன்னும் ப்ளக் பண்ணலை, செட்டில் ப்ளக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கலாம். ஃபஸ்ட் நான் இன்னும் வின்சீல் போடல இதில். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு லைட்டோட இண்டிகேட்டர் தெரியுது பார்த்தீங்கன்னா. ஒன்று பார்த்தீங்கன்னா சார்ஜ் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு இண்டிகேட்டரு, ப்ளஸ் நம்ம டிரான்ஸ்மீட்டர் வந்து ரிசீவரோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாங்கில் இருக்கோம், ஒரு 80 மீட்டர் தூரத்தில் இருக்கோம் அப்படின்னா வந்து இந்த லைட் எரியுது அப்படின்னு நம்ம ஒன்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே ரிசீவர் கூட கனெக்ட் ஆகிருக்கு டிரான்ஸ்மீட் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆடியோ எப்படி இருக்குன்னு தெரியல, நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கீழே போய் தான் பார்க்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வின்சீல் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக இருக்கேன் கைஸ். ஸோ சைலண்ட்டாக இருப்போம். எந்த அளவுக்கு இது வந்து நாய்ஸ் எல்லாமே கவர் அப் பண்ணுதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். தூரத்தில் ஏதோ கோயிலில் பாட்டு போகுது, அது கேட்குதான்னு எனக்கு தெரியல மைக்கில். ஆனால் போய் அதில் கண்டிப்பாக கேட்கும் அந்த இது. ஓகே, நாய்ஸ் பார்த்தீங்கன்னா காற்று அந்தளவுக்கு அடிக்கல. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வின்சில் வந்து நான் போடுறேன். ஸோ இப்போது நாய்ஸ் அந்தளவுக்கு ரிடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ப்ளக்இன் பண்ணிக்கிறேன். எனக்கு இதில் ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் பார்த்தது என்னென்னா சார்ஜிங் பாயிண்ட் தாங்க. மூணு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக போட்டோன்னா அப்படியே சும்மா பயங்கரமாக இருக்குது அந்த கிளம்ஸியாக. அதுக்கு தனியாக ஒரு இப்போ டிஜேயில் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ டிஜேயில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் கேஸோடு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ரோடு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் காஸ்ட் தான் ஆகுது, பட் ரோடு ஏன் சார்ஜிங் கேஸ் கொடுக்குறது எனக்கு தெரில. ஸோ எத்தனை பேர் ரோட் மைக் யூஸ் பண்ணி சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சார்ஜிங் இஷ்யூஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் என்ன சார்ஜ் கேஸ் யூஸ் பண்ணி சொல்லி சொல்லுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வாங்கிக்கிறேன். கண்டிப்பாக சார்ஜ் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு பவர் பேங்க் வாங்கி ஆகணும் போல். இப்போ பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு வந்து நான் வந்து மைக்கில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காற்றடிக்கிற இடத்துல வந்து நான் கரெக்டாக நின்றுட்டுருக்கேன். ஸோ பயங்கரமாக நாய்ஸ் இருக்குது. இப்போ நான் சைலண்ட்டாக இருக்கேன் பாருங்கள், காற்று எந்த கடிக்கும் உங்களுக்கு கேட்கும். ஸோ விண்டோட நாய்ஸ் பயங்கரமாக இருக்குது, ஓரளவுக்கு பயங்கரமாக இருக்குது. இந்த டைமில் நான் பேசும் போது அது எந்த அளவுக்கு ரிடியூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இங்கே பக்கத்தில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நம்ம இன்கேஸ் அவுட்டோர் ஷூட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம நோட் பண்ணி ஆக வேண்டிய விஷயம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
எடுத்துருவோம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கிட்ட வச்சு பேசிகிட்டு இருக்கேன், இப்போ ஆடியோ எப்படி இருக்குது சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கிறேன் கைஸ். இப்போ ஆடியோ உங்களுக்கு கேட்குதா? இன்னும் கீழே இருக்கிறேன் கைஸ். உங்களுக்கு ஆடியோ கேட்குதா கைஸ்? ஆடியோ கேட்குதா கைஸ்? ஆடியோ கேட்குதா கைஸ்? ஆடியோ கேட்குதா கைஸ்? ஆடியோ கேட்குதா? நான் போட்டு போகிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நாலு டேரக்ஷனில் வந்து கேமரா வச்சு பார்த்துருக்கேன். சார், நாலு டேரக்ஷனில் பார்த்தீங்கன்னா மைக் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது அதில் எது நாய்ஸ் ரொம்ப ரிடியூஸ் ஆச்சு, இதில் கரெக்டாக கேட்டுச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் கீழே போயிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கிடையாது. ஸோ இது ஒரு ஜஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ, ப்ளஸ் இதை டெஸ்ட் பண்ணி காமிச்சிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது போயாக்கும் ரோட் வயர்லெஸ் கோட்டுக்கும் அப்படின்னு சொல்லி தான் இதை மேக் பண்ணது. உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இருங்க இருங்க, போயிடாதீங்க. ஸோ எல்லாருமே வந்து இதோட ப்ரைஸ்க்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க. ஸோ இந்த ரோட் வயர்லெஸ் கோட்டோட மைக்கோட ப்ரைஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31,000 கிட்டே வந்துச்சு. ஸோ இது வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ நேரில் ஒரு கடையில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அங்கே தான் வந்து நம்ம கேனான் 200 மார்க் 2 அங்கே தான் வாங்கியிருந்தோம். ஸோ இது கூட இந்த மைக்கு இப்போது 2 வருஷம் கழித்து ஒரு அப்கிரேட் பண்ணுற சேனலுக்கே பார்த்துக்கோங்க. அப்போனா எந்த அளவுக்கு ஒரு ஒழிப்பு இருக்குது பாருங்கள், வியூஸே போக மாட்டேங்குதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்காச்சும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. இதில் ஆஃப்லைன் ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 28,500 நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் இஎம்ஐ. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்கவே இருக்குது, அதில் இஎம்ஐ போட்டு தான் இந்த மைக் வந்து வாங்கியிருக்கேன். இதை வந்து நோட்டுன்னு போட்டு தான் மென்ஷன் பண்ணிடணும், ஏன்னா ரெவன்யூ பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ யூடியூப்ல எந்த அளவுக்கு ரெவன்யூ வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஷாப்போட டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, மக்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கைஸ், மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களது மேற்பது உங்கள் என்கே. எல்லாருக்கும் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணி ஆகணும். ஒரு கிவ் அவே இருக்குது.